அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் அல்ல அல்லா ஜல்ல ஜலாலு சுபஹானஹு வ தஆலா அவருடைய திருநாமத்தினால் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் பல்லாயிரம் கோடி ஜீவராசிகளை படைப்பினங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவன் அல்லாஹ்வுக்கே சொந்தம். அவன் தனித்தவன், ஏகன், இணைதனை அற்றவன் என்று நான் சான்று வருகிறேன். ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானமும், இந்த மேலான தீன்படி வாழ்கின்ற நல்லடியார்கள் சாலியானவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் வல்லவன் அல்லாஹ் சொல்வானாக. மேலான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் எம்மை மேலான இந்த கலிமா சொன்னவர்களாக, அல்லாஹுவை ரப்பாக ஏற்றவர்களாக, மூமின்களாக இந்த உலகத்திலே படைத்து வாழ செய்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பெரிய அல்லாஹ் செய்த பெரியதொரு ஞானத்தாக அருட்கொடையாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகின்ற பொழுது நாங்கள் ஒன்றும் இல்லாதவர்களாகவே இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிமுகம் செய்யப்பட்டோம். உலகத்துக்கு வந்த உடனேயே எவராலும் பேசவும் நடக்கவோ ஒன்றுமே செய்ய முடியாது. ஒன்றும் தெரியாதவர்களாகவே உலகத்திலே நாங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து உதித்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எங்களுடைய வயது, வருடங்கள், பருவம் அடைய, வளர்ச்சி அடைய அடைய ஒவ்வொரு விதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அல்லாஹு தாலா நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய உடலிலும் ஏற்படுத்துகிறார். இவ்வாறு வயது வந்தவர்கள் மீது அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சுபஹானஹு வ தஆலா சில கடமைகளை விதித்து அந்த கடமைகளை செவ்வனே நிறைவேற்றும்படி ஏவி மௌத்து வரைக்கும் இந்த பகுத்தறிவு, கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை வைத்து விளக்கம் மூலமாக கிடைக்கப்பட்ட, இயற்கையாக அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த மேலான தீனுல் இஸ்லாத்தின்படி அதனுடைய விளக்கங்களையும் அறிவுகளையும் தெளிவுகளையும் பெற்று இந்த மேலான தீன்படி சொல்லுகின்ற, குரான் படி சொல்லுகின்ற, மாணவியுடைய கட்டளை படி சொல்லுகின்ற விடயங்கள் மீது கவனம் செலுத்தி மௌத்து வரைக்கும் இந்த தீனோடு வாழ்வதற்கு நாம் எம்மை சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இந்த உலகத்திலே கொஞ்ச காலம் வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறான். இந்த காலத்திலே மனிதர்களோடு புரிந்துணர்வோடு, இணக்கப்பாட்டோடு, சகோதரத்துவத்தோடு, ஒற்றுமையோடு வாழ வேண்டும். ஒரு மனிதர் இன்னொரு மனிதருடைய பிரச்சனைகளை இனங்கண்டு, கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அதில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக, ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது இரக்கம் காட்ட கூடியவராக, அவர்கள் மீது முகம்பு செய்யக்கூடியவராக, அன்பு செலுத்தக்கூடியவராக மாற வேண்டும். எனவே நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா இரஹம் அல்லாஹும் அல்லா இரஹமு நாஸ். மனிதன் மீது இரக்கம் காட்டாமல் அல்லாஹு தஆலா மனிதனுக்கு இரக்கம் காட்ட மாட்டான் என்று ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே படைக்கின்ற பொழுது, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளியாகின்ற பொழுது அனைவரையுமே பணக்காரர்களாக படைக்கவில்லை, எல்லோரையும் ஏழைகளாக படைக்கவில்லை, எல்லோர்களையும் படித்தவர்களாக படைக்கவில்லை. படைக்கின்ற பொழுது ஒன்று மரியாதைகளாக வந்த உலகத்துக்கு வந்துவித்த பிறகு நாங்கள் வரும் வயதுகள், பருவங்கள் அடைய அடைய, வளர்ச்சி அடைய அடைய அறிவுகளையும் தெளிவுகளையும் கொடுத்து சில பேரை வசதி உள்ளவர்களாக, சில பேர்களை ஏழைகளாக, சிலர்களை பரம ஏழைகளாக, சிலர்களை படித்தவர்களாக, ஆன்மீகவாதிகளாக, ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களாக அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே வாழ செய்து கொண்டிருக்கிறான். அற்பமான உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எல்லா தரப்பிலே உள்ளவர்களுடைய அவருடைய மட்டங்களை அறிந்து புரிந்து விளங்கி அதற்கேற்ற முறையிலே வாழுமாறு பல இடங்களில் அல்லாஹு தஆலா கட்டளை பிறப்பித்திருக்கிறான். எனவே வசதி வாய்ப்பு உள்ளவர்கள், செல்வம் கொடுக்கப்பட்டுள்ளவர்கள், அறிவு கொடுக்கப்பட்டவர்கள், அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் அளிக்கின்ற முறையிலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா அளவுக்கதிகமான நன்மைகளையும் அருள்களையும் எமக்கு வாரி வாரி வழங்கிக் கொண்டிருக்கிறான் என்பதில் அனுவலகம் சந்தேகமில்லை. இந்த வகையிலே அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வாகீமுஸ் ஸலாத வாதுஸ் ஸகா வர்கௌ மஅர் ராகீன், நீங்க தொழுகையை நிலைநாட்டுங்கள், ஜகாத் கொடுக்கல், ருக்கு செய்வதோடு சேர்த்து நீங்க ருக்கு செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா தொழுகை பத்தி சொல்லுகின்ற இடங்கள் எல்லாம் ஜகாத்தையும் சேர்த்து என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், ஜகாத் யாருக்கு கொடுக்கப்பட வேண்டும்? ஏழைகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும், பரம ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும், மிகவும் கஷ்டத்தோடு இருக்கிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவேதான் நீங்கள் தொழுது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தை நீங்கள் அடக்கி சேமித்து வைத்துக் கொண்டது மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் நீங்கள் மனபோன போனக்கிலே வாழ்கின்ற பொழுது அல்லாஹு தஆலா உங்களை கடுமையான முறையிலே தண்டிப்பான் என்ற விடயங்களையும்
ஒவ்வொரு இடங்களிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே தொழுகையை சொல்கின்ற பொழுது ஏன் ஜகாத்தை சொல்கிறார் சொன்னால், மனிதன் மனிதனுக்கு இரக்கம் காட்டுகின்ற, மனிதனுடைய உணர்வுகளை, கஷ்டங்களை, நஷ்டங்களை, துன்பங்களை, துயரங்களை புரிந்து அறிந்து உணர்வோடு வாழ்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குவதற்காக ஒரு கடமைப்பாடாக, தொழுகையோடு கடமைப்பாடாக, நோன்போடு ஒரு கடமையாக ஜகாத்தையும் சேர்த்து அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். எனவே மேலான சகோதரிகளை பெரியார்களே, இன்று நாங்கள் சதக்கா என்றால், தான தர்மம் என்றால் என்ன, சதக்காவுடைய பெருமதி என்ன, அதை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனில் என்ன சொல்லுகிறான் என்ற விடயங்களோடு, பைத்துல் மாலுடைய விடயங்களோடு உங்களோடு சில விடயங்கள் பேசலாம் என நான் எண்ணியிருக்கிறேன். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், லன் தனாலு பிமா ஹத்தா துன்ஃபிகு மிமா துஹிப்பூன், நீங்கள் விரும்புகின்ற பிரகாரம் அல்லாஹு தஆலா உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற செல்வங்களை, சொத்துக்களை, பணங்களை எல்லாம் நீங்கள் செலவழிக்காத வரை நீங்கள் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது, அடைந்து கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். எனவே வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பணங்களை, இருக்கின்ற பணங்களை அவர்களோடு செலவுக்கு வைத்துக் கொண்டு மீதி பணங்களை ஏழை எளியவர்களுக்கு, வரிகளுக்கு வழங்க வேண்டும். நீங்கள் விரும்புகின்ற பிரகாரம் செலவு செய்யாத வரை, அல்லாஹு தஆலா விரும்புகின்ற பிரகாரம் ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்யாத வரை, அதை சதகா செய்யாத வரை, ஜகாத் செய்யாத வரை நீங்கள் நன்மைகளை பெற்றுக் கொள்ள முடியாது என்று அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே அந்த இடத்திலே சொல்கின்ற பொழுது இன்னொரு சொல்கிறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபி ஸர்ராய் வல் தர்ராய், நீங்கள் மறைமுகமாக பரகசியமாக அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்யுங்கள். தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், ஏழை எளியவர்களுடைய கஷ்டங்களை நிவர்த்தி செய்யக்கூடியவர்கள், நோய் நோய்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள், வல் காலிமின கோபத்தை அடக்கி ஆள்பவர்கள், வல் ஆஃபினான் நாசி, மக்களுக்கு மன்னிப்பு வழங்கக்கூடியவர்கள், வல்லா யுஹிப்புல் முஹ்சினீன், இந்த மேலே சொன்ன பண்புகள் உள்ளவர்களை, நல்லவர்களை, வல்லவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். மேலான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹுடைய பாதையிலே அல்லாஹுடைய அன்புக்காக, முகப்பத்துக்காக ஒரு மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சிறப்பான முறையில் செய்கின்ற பொழுது அல்லாஹுடைய முகப்பத்துக்குள்ளவனாக அந்த தான தர்மம் செய்யக்கூடிய, சதகா செய்யக்கூடிய மனிதனுக்கு விசேடமான கவனத்தை செலுத்துகின்றான் என்று இந்த ஆயத்தின் மூலமாக நாங்கள் விளங்குவதோடு, கோபத்தை அடக்கி ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் மீது கோபத்தை காட்டாமல், கோபம் வருகின்ற பொழுது கோபத்தை அடக்கி, மனிதர் தப்பு தவறுகள் செய்கின்ற பொழுது அந்த தப்புகளை எல்லாம் மன்னித்து அவருக்கு மன்னிப்பு வழங்கி, இரகசியமாக பரகசியமாக தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களை, கூடிய நல்லவர்களை, வல்லவர்களை அல்லாஹு தஆலா விரும்புகிறான் என்று இந்த இடத்திலே சொல்கிறான். மேலான சகோதரிகளே, பெரியார்களே, அல்லாஹுடைய பாதையிலே தர்மம் செய்யக்கூடியவர்கள், சதகா செய்யக்கூடியவர்கள் அவர்கள் என்றுமே குறைந்து போக மாட்டார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய செல்வத்தை குறைக்கவே மாட்டான், அவருடைய வசதி வாய்ப்புகளை குறைவே ஏற்படுத்த மாட்டான். கிணற்றிலே இருக்கின்ற தண்ணீரை அல்ல கிணற்றிலே தண்ணீர் ஊறிக்கொண்டே இருப்பது போல சதகா செய்யக்கூடியவர்கள், தான தர்மம் செய்யக்கூடியவர்கள், அல்லாஹுடைய பாதையிலே செலவழிப்பவர்கள், பழிவாசலுக்காக கொடுக்கக்கூடியவர்கள், ஏனைய மக்களுக்காக கொடுக்கக்கூடியவர்கள், ஆடை இல்லாதவர்களுக்கு ஆடை அளிப்பவர்கள், இப்படியான விடயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹு தஆலா மேலும் அபிவிருத்தியை, டெவலப்மை நிச்சயமாக ஏற்படுத்துவான் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே மஸலுல் லதீனா யுன்ஃபிகூனா அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, கஷ்டத்திலே உள்ளவர்களுக்கு, மிகவும் பரிதாப நிலையில் இருப்பவர்களுக்கு பணத்தை தர்மம் செய்கிறார்களோ, சதகா செய்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணம் கமதல் ஹப்பா, ஒரு வித்துக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு வித்திலிருந்து ஏழு கதிர்கள் உற்பத்தியாகின்றன, ஒரு கதிரிலிருந்து நூறு கதிர்கள், நூறு வித்துக்கள் அல்லாஹு தஆலா வெளியாக்குகின்றான். அதுபோல அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஒரு வித்திலிருந்து ஏழு கதிர்கள், ஏழு கதிரிலிருந்து நூறு வித்துக்கள், எவ்வாறு நெற்களிலே, நெல்லிலே அல்லாஹு தஆலா அந்த அபிவிருத்தி ஏற்படுத்துகிறானோ, ஒரு வித்திலிருந்து ஏழு கதிர்கள், ஏழு கதிரிலிருந்து நூறு வித்துக்கள் எவ்வாறு அந்த நெல்லில் இருந்து அல்லாஹ் வெளியாக்குகின்றானோ, அதுபோல அல்லாஹ் ஜல்லல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவுடைய அருளை நாடியவனாக, கிருபை நாடியவனாக, பணத்தை வங்கிகளிலே சேமித்து சேமித்து வைக்காமல் தேவையுடையவர்களுக்கு உதவி செய்கின்ற மனப்பாங்கு உள்ளவர்களாக, தான தர்மம் செய்யக்கூடியவர்களாக மாறுகின்ற பொழுது, வல்லாஹு யுலாஇஃபு லிமன் யஷா, நாங்கள் நாடியபடி அவருடைய பணத்திலே நாங்கள் இரட்டிப்பாக்குவோம், அபிவிருத்தி அலங்குவோம், வழங்குவோம், வல்லாஹு வாசன் அலீம், நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் மீது விசாலமான முறையிலே அறிந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் என்று சொல்கிறார். மேலான சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத்
குரானிலே சொல்லப்படுகின்ற ஒவ்வொரு விடயமும் ஆணித்தரமானது, அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் உலகத்துடைய அறிவு நாள் வரைக்கும் செல்லுபடியாகக்கூடியது. அதில் ஒரு எழுத்தையோ ஒரு சபரையோ யாராலும் மாற்றவோ மறைக்கவோ அழிக்க முடியாது. அந்த குரானிலே சொல்லக்கூடியது அந்த காலத்துக்கும் இக்காலத்துக்கும் எக்காலத்துக்கும் பொருத்தமானது, அதை யாராலும் அகற்ற முடியாது. எனவே அல்லாஹ் குரானிலே சொல்லுகின்றபடி சதக்காவுடைய வாசலை திறக்கும்படி சொல்கிறார். உங்களுடைய பணங்களை இரவிலும் பகலிலும் ரகசியமாக பரகசியமாக யாரெல்லாம் செலவு செய்கிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே அதிகமான மகா பெருமதியான கூலியில் இருக்கின்றன. அவர்கள் பயப்பட தேவையில்லை, அவர்கள் சஞ்சலப்பட தேவையில்லை. கபரிலே, மண்ணறையிலே, மசை மைதானத்திலே அவர்கள் நிம்மதியாக, சந்தோஷமாக, கவலை இல்லாமல், சுபிட்சமாக சொர்க்கத்தின் அறைகளிலே அவர்கள் விட்டிருப்பார்கள் என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்கிறான். மேலான சகோதரிகளே, உங்களுக்கு மௌத்து வருவதற்கு முன்பதாக நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மம் செய்யுங்கள். ஏழை எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, கஷ்டப்படுவர்களுக்கு நீங்க செலவு செய்யுங்கள். உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால், உங்களுக்கு மௌத்து வந்துவிட்டால், فَيَقُولُ رَبِّي يَا اللَّهُ لَوْلَا أَخَّرْتَنِي إِلَى أَجَلٍ قَرِيبٍ கொஞ்ச காலம் என்னை பிற்படுத்துவாயாக. وَأَكُمْ مِنَ الصَّادِقِ فَأَصَدَّقَ وَأَكُمْ مِنَ الصَّالِحِينَ நான் தான தர்மங்கள் தாராளமாக ஏராளமாக செய்து செய்து மக்களுடைய தேவைகளெல்லாம் நான் நிறைவேற்றி வருவதற்காக வேண்டி ஒரு சிறுகாலம் தருவாயாக என்று சக்கராத்துடைய ஹாலிலே வைத்து மனிதன் கேட்கின்ற பொழுது அதற்கு பதில் வராது, அதற்கு பதில் வராது, அவருடைய மௌத்தை வந்து அடையும். எனவே உங்களுடைய சக்கராத்துடைய ஹால் நிலை வருவதற்கு முன்பதாக உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற பணங்களை, செல்வங்களை, வறியவர்கள், ஏழைகள், துக்கத்தில் உள்ளவர்கள், கஷ்டப்பட்டத்தில் உள்ளவர்கள், மிகவும் வருவாய் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் மீது நீங்கள் தாராளமாக, ஏராளமாக, அதிகமாக, பரவலாக நீங்கள் செலவு செய்து கொண்டே இருங்கள். அதிலே அல்லாஹ் வர்க்கத்தை ஏற்படுத்துவான், நஃபிருத்தி ஏற்படுத்துவான், விஸ்தீரத்தை ஏற்படுத்துவான் என்பதில் அணுவலகும் சந்தேகமில்லை, மேலான அல்லாஹுடைய குரான் ஆயத்தின் மூலமாக. எனவே மேலான பெரியார்களுடைய சகோதரர்களே, இன்னொரு இடத்திலே அல்லாஹ்வுடைய கலாமை ஓதுகிறார்கள், தொழுகையை நிலைநாட்டுகிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணங்கள் இருந்து அவர்கள் செலவு செய்கிறார்கள், ரகசியமாக பரகசியமாக செலவு செய்கிறார்கள். எதற்காக? நஷ்டமே இல்லாத வியாபாரத்தை, சொர்க்கத்தை அடைந்து கொள்வதற்காக தர்மங்கள் செய்கிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய பாதையிலே வாரி வாரி அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்ற, கொட்டி கொண்டிருக்கின்றவர்களை பார்த்து அல்லாஹ் இப்படியா சொல்றார்? அவர்கள் நஷ்டமே இல்லாத லாபத்தை கருதி அல்லாஹ்வுடைய பாதையிலே தாராளமாக ஏராளமாக செலவு செய்கிறார்கள் என்று தர்மம் செய்யக்கூடியவர்களை பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். மேலான சகோதரிகளே, பெரியார்களே, லா கைர ஃபி கதீரின் மின் நஜ்வாஹும் இல்லா அமர் பி ஸதகத்தி அவ் மஅரூஃப் அவ் இஸ்லாஹின் பைன நாஸ். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி அதிகமாக எதிலே இருக்கிறது என்று அறியாமல் இருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றியையும், சிறப்பான எதிர்காலத்தையும், சுவிட்சமான, ஒளிமயமான, சந்தோஷமான, மனோரிமதியான வாழ்க்கையை, வெற்றியை அல்லாஹ் இதிலே வைத்திருக்கிறான், கையில வைத்திருக்கிறான் என்று சொன்னால் இல்லா அமர பி ஸதகா, தான தர்மங்கள் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஏழை எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு தாராளமாக சதகா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்று ஏவுகிறார்களே, சொல்லுகின்றார்களே, கட்டளை பிறப்பிக்கிறார்களே, அவர்களுக்கும் சமூகத்திலே சமூக சேவையோடு, சமூகத்துடைய கவலையோடு, உம்மத்துடைய உணர்வோடு, மற்றவர்களுடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களிலே கலக்க வேண்டும் என்ற உணர்வோடு வாழக்கூடியவர்களுக்கும் மனிதர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் வருகின்ற பொழுது அதிலே சமாதானத்தை ஏற்படுத்துபவன், சமாதானத்தை ஏற்படுத்துபவன். இந்த மூன்று விடயத்தையும் அல்லாஹ் சொல்கிறான். யார் சதக்கா செய்யும்படி மக்களுக்கு ஏவுகிறார்களோ அவரும், யார் நல்ல ஒரு பொது சேவைகளை உம்மத்துடைய கவலையோடு, சமூகத்துடைய கவலையோடு, ஊருடைய கவலையோடு, இளைஞர்களுடைய கவலையோடு அந்த கவலையோடு உணர்வோடு செய்கிறார்களோ அவர்களும் மக்களுக்கு மத்தியிலே, சமூகத்துக்கு மத்தியிலே பிரச்சனைகள், பிளவுகள் வருகின்ற பொழுது அந்த பிரச்சனைகளை தீர்வு செய்யக்கூடிய
பிரச்சனைகளை ஐக்கியப்படுத்தக்கூடிய இணக்கப்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய இந்த மூன்று செயல்பாடுகளையும் யார் சிறப்பான முறையில் செய்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒளிமயமான வெற்றிகளை ஹைர்களை சிறப்பான தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா இவ்வுலகத்திலும் மண்ணறையிலும் மஹ்ஷருடைய மைதானத்தில் ஏற்படுத்துவான். யார் அல்லாஹ்வுடைய திருப்பத்தை நாடியவர்களாக இவைகளை செய்கிறார்களோ நாங்கள் மகத்தான கண்ணியமான கூலிகளை நாங்கள் வாரி வாரி வழங்குவோம் என்று அல்லாஹு ஜல்ல ஜலாலு சுபஹானு வத்தாலா குர்ஆனில் சொல்லிக்காட்டினான். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, இத்தனை ஆயத்துகளிலுமே அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சுபஹானு வத்தாலா ஏழை எளியவர்கள் மீது, வறுமையில் வாழ்கின்றக்கூடியவர்கள் மீது, கஷ்டத்திலே உள்ளவர்கள் மீது, துன்பகத்தோடு இருக்கின்றவர்கள் மீது, தாய் தகப்பன் இல்லாமல் அனாதையாக இருப்பவர்கள் மீது, நீங்கள் உங்களுடைய பணங்களை எல்லாம் வாரி வாரி சதகா செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள் என்ற போர்வையிலே வெவ்வேறு இடங்களிலே இதற்கு ஆதாரமாக ஏராளமாக இருக்கின்றன. அவைகளை சொல்வதற்கு நேரம் போதாது. எனவே இதோடு ஒப்பிட்டளவிலே அல்லாஹ்வுடைய தூதர் மனபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அமர்ந்து, மதீனா அஸ்ஹாபு சுஃபா திட்டத்தவர்களோடு அமர்ந்து அவர்கள் செய்த பணியை பற்றி கொஞ்சம் பாருங்கள். அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸதகா, நீங்க தர்மம் செய்கிறீர்களா? கத்துல் பலா, ஆபத்து பலாய் முசீபத் உங்களை விட்டு அல்லாஹ் தடுப்பான். வரதுல் கமா, திடீரென உங்களுடைய கலாகதிரிலே ஷர்ருகள், தீங்குகள் எழுதப்பட்டிருந்தால், உங்களுடைய கலாகதிரில ஷர்ரான விஷயங்கள், ஆபத்தான கட்டங்கள் எழுதப்பட்டிருந்தால், நீங்கள் தர்மம் செய்வதன் மூலமாக அல்லாஹு தஆலா அதை தடுக்கின்றான். தர்மம் தலை காக்கும் என்று சொல்வார்களே, அதைத்தான் மாணவி அவர்கள் இப்படி சொன்னார்கள். எனவே ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு உதவி செய்யும் காலம் எல்லாம் அல்லாஹு தஆலா அவனுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான் என்று மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான். மேலான சகோதரர்களே, இன்ன மின் மூஜிபத்தில் மஃஃபிரா இத்ஆமுல் முஸ்லிமி ஸஹ்பான், பசியோடு வறுமையோடு வாழ்கின்ற ஒரு முஸ்லீமான சகோதரனுக்கு ஒரு சாப்பாட்டு வாங்கி கொடுப்பது, அவருடைய பாவங்களை பிழை பொறுக்க தேடுவது அல்லாஹுடைய கடமையாகிவிடும் என்ற கருத்துப்பட மாணவி அவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார். மேலான சகோதரர்களே, பெரியார்களே, முனாபத்துல் மிஸ்கீனி தகி மீதசு, நீங்கள் ஏழை எளியவர்கள் மீது, வறியவர்கள் மீது, கஷ்டத்தில் உள்ளவர்கள் மீது, நோயாளிகள் மீது நீங்கள் உங்களுடைய பணங்களை அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்குகின்றீர்களா? உங்களுடைய ஆபத்தான மௌத்தில் இருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாக்கின்றான். பயங்கரமான திடீரென ஏற்படுகின்ற மௌத்தில் இருந்து உங்களை அல்லாஹு தஆலா பாதுகாக்கிறான் என்று இன்னொரு இடத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்கிறார். மேலானவர்களே, கனிவானவர்களே, அத்தமு தாய, பசித்தோருக்கு சாப்பாடு கொடுங்கள், வஊதுல் மரீல, நோயாளிகளோடு நோயாளிகளாக இருப்பவர்களை நோய் விசாரிக்க செல்லுங்கள், வஃபுக்குல் ஆனி, சிறை கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களை அவர்கள் சிறை கைதிகளை விடுவியுங்கள் என்று சொன்னார்கள். மேலானவர்களே, பசித்தவர்களுக்கு சாப்பாடு கொடுங்கள், நோயாளிகளாக ஊரிலே இருப்பவர்களை போய் நோய் விசாரித்து அவருக்கு ஆறுதல் பண்ணி உங்களால் முடியுமான உதவி செய்யுங்கள், சிறை கைதிகளாக இருப்பவர்களை விடுவியுங்கள். அப்படி என்றால் கஷ்டத்தோடு, நஷ்டத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு இருப்பவர்கள், கடனோடு இருப்பவர்களுடைய அவர்களுடைய பிரச்சனை, அவர்களை விடுவியுங்கள். மன் ஆத்தாம் அஹாவ் ஹுபுசன் ஹத்தா யஷ்பியா, ஒரு முஸ்லீமான சகோதரனுக்கு ஒரு ரொட்டி துண்ட கொடுத்து, ஒரு பான் துண்ட கொடுத்து அவருக்கு அவருடைய வயிறார சாப்பிடுற அளவுக்கு யார் உணவு கொடுக்கிறாரோ, வசகா உமான் ஹத்தா எர்வியா, தாகம் தீர நீர் புகட்டுகிறாரோ, பஅதஹுல்லாஹு அனினாரி சபா ஹனாத, அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து ஏழு சந்தக்கூடிய அளவுக்கு நரகத்தை விட தூரமாக்குகிறார். வருடங்கள் தூரமான அளவுக்கு நரகத்தை விட்டு அந்த மனிதனை அல்லாஹு தஆலா தூரமாக்குகின்றான் என்று இன்னொரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மேலான சகோதரிகளே, பெரியார்களே, மன் நஃபஸ குர்பதாஹி, யார் ஒரு சகோதரனுடைய கஷ்டத்தை பிரச்சனைகளை நிவர்த்தி செய்கின்றாரோ, இல்லாமலாக்குகின்றாரோ, நஃபஸ் அல்லாஹ் குர்பத்தி யௌமில் கியாமா, கியாமத்துடைய நாளிலே மண்ணறையிலே கபரிலே ஏற்படுகின்ற கஷ்டங்களை நஷ்டங்களை எல்லாம் அல்லாஹு ஜல்ல ஜலாலு சுபஹானு வ தஆலா லேசாக்கி விடுவான் என்ற கருத்து ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். மேலான சகோதரிகளே, பெரியார்களே,
இன்னொரு ஹதீஸை சொல்லிவிட்டு நான் விடயத்துக்கு வருகிறேன். கபடம் செய்யக்கூடியவன், வஞ்சகம் செய்யக்கூடியவனும், கஞ்சத்தலம் பார்க்கக்கூடியவனும், ஒரு செய்த உதவிகளை சொல்லி காட்டுபவனும் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்று இன்னொரு ஹதீஸ். நீங்கள் சாப்பாடு கொடுங்கள், கஷ்டத்திலே உள்ள, நஷ்டத்திலே உள்ள, பிரச்சனைகளோடு வாழ்கின்ற ஏழைகளுக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். அறிந்தவர் அறியாதவர் மீது நீங்கள் சலாம் சொல்லுங்கள். உங்களுக்கு சிறந்த விடயத்தை அல்லாஹு தஆலா ஏற்படுத்துவாய். இன்னொரு ஹதீஸ், இன்னொரு இடத்திலே, மா மின் முஸ்லிமின் கஸா முஸ்லிமன் தௌபத் இல்லா கான ஃபீ ஹிஃப்ளில்லாஹ் மாதா மின்ஹு அலைஹி ஸில்கா. யார் ஒரு இஸ்லாமிய சகோதரனுக்கு, ஒரு உடை இல்லாதவனுக்கு ஒரு உடை வாங்கி கொடுக்கிறாரோ, அவர் அந்த உடையை வைத்திருப்பவர் அந்த உடையுடைய ஒரு துண்டை அவர் வைத்திருக்கும் காலமெல்லாம் அந்த உடை ஆடை வாங்கி கொடுத்தவர் அல்லாஹுடைய பாதுகாப்பிலே, அல்லாஹுடைய அரவணைப்பிலே, மலக்குமாவுடைய அரவணைப்பிலே இருக்கிறார் என்று இன்னொரு ஹதீஸிலும், இன்னொரு ஹதீஸிலே கால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஹஜ்ஜுல் மப்ரூர் லைஸ லஹு ஜஸா இல்லா ஜன்னா. ஹஜ்ஜுல் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜி, அதற்குரிய கூலி சொர்க்கத்தை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால் யா நபி அல்லாஹ், அல்லாஹுடைய தூதரே, மல் ஹஜ்ஜுல் மப்ரூர், ஹஜ்ஜுல் மப்ரூர், ஒப்புக்கொள்ளப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் என்றால் என்ன என்று சஹாபாக்கள் கேட்டார்கள். அதுக்கு மாநபி அவர் சொன்னார்கள், இத்தாமு தாமி வைஃப்சாவு சலாம், சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுவர்களுக்கு சாப்பாடு கொடுப்பதும் சலாத்தை நீங்கள் பரத்திக் கொள்வதும் இந்த மேலான ஹஜ்ஜுல் மப்ரூர் அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மைக்கு ஒப்பான முறையிலே அல்லாஹு ஜல்ல ஜலாலு சுப்ஹானஹு வதஆலா வாரி வழங்குகிறார் என்று கருத்துப்படி சொன்னார்கள். மேலான சகோதரிகளே, பெரியார்களே, மேலே கூறிய குர்ஆன் ஆயத்துகள் மூலமாக, மேலே கூறிய ஹதீஸ் ஆயத்துகள் மூலமாக நாங்கள் விளங்கக்கூடிய விடயங்கள் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்வது, சதக்கா செய்வது, ஒரு முஸ்லீமுடைய பிரச்சனைகளை இனங்காணுவது எவ்வளவு பெரிய நன்மைகளையும் அருள்களையும் சிறப்புகளையும் அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான் என்பதனை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மேலான சகோதரிகளே, நாங்கள் சில 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 மனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை, நாங்கள் கடந்த கால வரலாறுகளை பார்க்கின்ற பொழுது எமது இந்த அக்கறைப்பட்ட பிரதேசங்களிலே ஆயிரக்கணக்கான 500 ஏக்கர்களுக்கான காணிகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருந்தவர்கள் அல்லாஹுடைய பாதையிலே தான தர்மம் செய்யாமல், சதகா செய்யாமல், ஜக்காத்து செய்யாமல் பணத்தை எல்லாம் பொட்டிலே பூட்டி வைத்துக் கொண்டு வாழ்ந்தவர்களுடைய வரலாறுகளை எடுத்து பாருங்கள். எட்ராஸ் இல்லாமல் சென்றிருக்கிறார்கள். இந்த இலங்கையிலே யார் யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே பள்ளிவாசலுக்கு, ஏழை குமரர்களுக்கு, ஏழை கஷ்டப்பட்டுகளுக்கு வாரி வாரி யாரெல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் நாளுக்கு நாள் அல்லாஹுடைய கிருபையினால் அருளினால் அவர்களுடைய பொருளாதார ரீதியாக அவர்கள் முன்னேறிக் கொண்டே இருக்கிறார்கள் என்பதில் அனுகூலம் சந்தேகம் கிடையாது. ஏன் அல்லாஹு தஆலா இரட்டிப்பான முறையிலே பொருளாதார ரீதியான அவருடைய கணவன் மனைவி பிள்ளை ஒட்டியுடைய விடயங்களையும் எல்லா விடயங்களிலும் அல்லாஹு தஆலா வாரி வாரி அபிவிருத்தியை, டெவலப்புகளை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பான் என்பதில் அனுபவம் சந்தேகம் கிடையாது. அனுபவ ரீதியாக பார்க்கிறோம். எனவே எமது பிரதேசங்களிலே உள்ளவர்கள் கூட எத்தனையோ அதிகமான ஏக்கர் கணக்கான காணி பூமிகளை, சொத்து சுகங்களை வைத்துக் கொண்டு உரிய முறையிலே கணக்கு பார்த்து ஜகாத் கொடுக்காமல், உரிய முறையிலே தான தர்மங்கள் செய்யாமல், சதகா செய்யாமல் அவர்கள் இருந்ததன் காரணமாக அவர்களும் அனுபவிக்கவில்லை, அவருடைய பிள்ளைகூட்டில் அனுபவிக்கவில்லை, ஒன்றுமே இல்லாமல் இந்த தட்டுக்கட்டு தடிமாறிய நிலைமையிலே வாழக்கூடிய எத்தனை பேரை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கோம். அதுக்கு அடிப்படை காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, தொழுகை நிலநாட்டுகள் ஜகாத் கொடுங்கள் என்று சொன்ன அல்லாஹுடைய கலாமை ஏற்காமல், மறந்து கொண்டு, ஜகாத் கொடுக்காமல், சதகா செய்யாமல், பணங்களை, சொத்துக்களை, சுகங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல், ஒரு பள்ளிவாசல் கட்டுவதற்கு கொடுக்காமல், அல்லது ஒரு மதரசா கட்டுவதற்கு கொடுக்காமல், அவர்கள் ஒதுக்கி ஒதுக்கி பதுக்கி வைதுக்கி வைத்துக் கொண்டிருந்ததற்காக அவருடைய பிள்ளை குட்டிகள் பிரயோஜனம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய தீனுடைய பெருமதி விளங்காமல், மார்க்கத்துடைய பெருமதி விளங்காமல், மனமோட மோக்கிலே வாழ்வதன் காரணமாக அவர்கள் அனுபவிக்கவில்லை, அவருடைய பிள்ளை குட்டிகள் அனுபவிக்கவில்லை, யாரோ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு கண்கொள்ளா காட்சியுள்ள நிலைமைகளை நாங்கள் அனுபவ ரீதியாக நாங்கள் சொல்லிக்கொண்டே செல்லலாம். எனவே மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹுடைய இந்த மேலான ஒரு வேலையை செய்வதற்காக வேண்டி எம்முடைய இந்த நிர்வாக சபையும், இந்த எம்முடைய ஊரிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற உலமா சபையும், இந்த ஊரில் அமைக்கப்பட்டிருக்கிற இளைஞர் சபையும், இந்த பொது சபையும், இந்த இளைஞர் சபையும் எல்லார்களும் நாங்கள் சேர்ந்து ஒன்றுபட்டவர்களாக, ஐக்கியப்பட்டவர்களாக எமது கிராமத்தை அல்லாஹுடைய மேலான தீன்படி வாழக்கூடிய ஒரு கிராமமாக, மார்க்கத்தை ஹயாத்தக்கூடிய ஒரு கிராமமாக வாழ்வதற்கு, ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்துவதற்கு, அதை உருவாக்குவதற்கு யார் யாரெல்லாம் முயற்சி செய்வோமோ, பாடுபடுவோமோ, நிச்சயமாக அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக நாங்கள் ஆகுவோம் என்பதில் சந்தேகம் கிடையாது. எனவே அதனுடைய ஒரு திட்டமாக, ஒரு கட்டமாக, ஒரு அமைப்பாக இந்த சதக்காவுடைய வாசல்கள், சதக்காவுடைய வாசல்கள் துறக்கப்பட வேண்டும். இந்த தான தர்மம் செய்யக்கூடிய பணங்கள் எல்லாம் சேகரிக்கப்பட வேண்டும். சேகரிக்கப்படக்கூடிய பணங்கள் எல்லாம் உரிய முறையிலே ஒரு கட்டமைப்பில் ஆக்கப்பட வேண்டும்.
அது ஆக்கப்படுகின்ற பணங்கள் எல்லாம் யார் கஷ்டத்தோடு வறுமையோடு பிரச்சனையோடு வாழக்கூடியவர்களை உரிய முறையில இனங்கண்டு உலமா சபைகள் பத்வா குழுக்கள் உலமாக்குடைய பத்வா குழுக்கள் சேர்ந்து அதனுடைய கேட்டகரி அதனுடைய அமைப்புகளை ஏற்படுத்தி அதன் ஊடாக பிரச்சனைகளை இனங்கண்டு அவர்களுக்கு இந்த பைத்துல் மால் இந்த சதக்காவுடைய பணங்கள் இந்த சதக்காவுடைய பணங்கள் மூலமாக ஊரிலே உள்ள இருக்கின்ற பிரச்சனைகளை இன்று எத்தனையோ பேர் நாளுக்கு நாள் வங்கிகளிலே இலங்கை வங்கி ஏனைய வங்கிகளிலே சென்று தங்க நகைகளை வைத்துக் கொண்டு வட்டியோடு பின்னி பிணிதர்களாக ஆகி அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் மார்க்கத்துடைய பெருமதி விளங்காமல் தீனுடைய பெருமதி விளங்காமல் அல்லாஹ்வுடைய கலாம் விளங்காமல் ஒன்றுமே பெருமதி விளங்காத முறையிலே அவர்கள் வட்டியோடு பின்னி பிணைந்து மிகவும் கஷ்டமான பரோபரமான பாவகரமான நிலையிலே தள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கட்டம் கட்டமாக தடுப்பதற்காக வேண்டிதான் கடந்த ஒரு 3 மாத காலமாக இந்த பைத்துல் மாலை நாங்கள் உருவாக்கி இந்த சதக்காவுடைய விஷயங்களை உருவாக்கி ஜகாத்துடைய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி நாங்கள் இதை செயல்படுத்துவதற்கு நாங்கள் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்யும் மூலமாக சில நம்முடைய இலங்கை நாட்டிலே சில கிராமங்களிலே இந்த சல்லிமுட்டு சிஸ்டத்தை உண்டாக்கி ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 10 ரூபாய் ஒரு 20 ரூபாய் நீங்க ஒவ்வொரு நாளைக்கு செலவு போக ஒரு 10 ரூபாய் சதக்கா செய்யுங்கள். சதக்காவுடைய பணத்தை சல்லிமுட்டிலே போடுகிறீர்கள். நாங்கள் 1 மாசத்துக்கு பிறகு 2 மாசத்துக்கு பிறகு அந்த சல்லிமுட்டிகள் எல்லாரும் சுமார் 1000 சல்லிமுட்டிகளை இந்த குடும்பங்கள் எல்லோருக்கும் நாங்கள் கொடுத்து அதை சேகரித்து அதை ஒட்டுமொத்தமாக நாங்கள் எடுத்து அந்த பணங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக எடுத்து நம்முடைய கிராமத்திலே இனங்காணப்படுகின்ற பிரச்சனைகளாக இருக்கப்படக்கூடிய விடயங்களை பட்டியோடு தொடர்புள்ளவர்கள் தங்க நகையிலோடு வட்டியிலே வங்கியிலே தொடர்புள்ளவர்கள் அல்லது கஷ்டத்தோடு வாழக்கூடியவர்கள் அவர்களுடைய நிலைகளை இணைக்கண்டு அவர்களுக்கு நாங்கள் சதக்கா இந்த பைத்துல் மால் மூலமாக வட்டி இல்லா ஒரு கடன் சட்டத்தை எமக்கு வழங்குவதற்கு ஏதுவாக அமையும். அப்பொழுது அல்லாஹுடைய அருள் எமக்கு கிடைக்கும். அதுபோல வறிய நிலைமையிலே நோயோடு ஆபரேஷனோடு சத்திர சிகிச்சை செய்யக்கூடிய நிலைமையில இருக்கக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் வசூலாக செய்து சென்று வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் இனம் கண்டு அவர்களுக்கு ஒரு அடிப்படை ஒரு முன் கொடுப்பனவாக இந்த பைத்துல் மால் நிதியத்திலிருந்து எமக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக முடியுமா முடியாதா? மேலான சகோதரர்களே பெரியார்களே, உதாரணமாக இந்த இலங்கை நாட்டிலே ஒரு கிராமத்திலே ஒரு 1700 குடும்பங்கள் உள்ள கிராமத்திலே இந்த சல்லிமுட்டு சிஸ்டத்தை உருவாக்கி 3 மாத காலத்துக்குள் 24 லட்சம் ரூபாய் பணத்தை சேகரித்து அந்த 24 லட்சம் பணத்தின் மூலமாக இந்த கடன் வட்டி இல்லாத கடன் சிஸ்டத்தை கொடுத்துக்கொண்டு ஏழை எளியவர்களுடைய பிரச்சனைகளை இனங்கண்டு அதற்கு ஒரு தீர்வை கொடுத்துக்கொண்டு எளிய பிள்ளைகள் படிப்பதற்கு வசதி இல்லாமல் எமது கிராமத்திலே ஒரு வைத்தியர்களை நாங்கள் உருவாக்க வேண்டும், பொறியியலாளர்களை உருவாக்க வேண்டும், எல்லா துறை சார்ந்தவர்களை உருவாக்க வேண்டும். துறை சார்ந்தவர்களை உருவாக்குகின்ற பொழுது கஷ்டத்தோடு வறுமையோடு இருக்கக்கூடிய அந்த கல்வி புலத்துக்கு நாங்கள் உயிரோட்டம் செய்யக்கூடியதாக இந்த பைத்துல் மால் நிதியத்தை நாங்கள் பயன்படுத்துவோமேயானால் காலத்துக்கு காலம் இந்த கிராமத்துக்கு இந்த சமூகத்துக்கு ஒரு பொருத்தமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி விட்டு நாங்கள் மன்னரையை நோக்கி நாங்கள் செல்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சுப்ஹானஹு வ தஆலா சிரிச்ச முகத்தோடு மன்னரையை செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹால ஏற்படுத்துவார். இதை யார் செய்வது? ஒவ்வொருவரும் பொது வேலை செய்யாமல் ஒவ்வொருவரும் ஒதுங்கிக் கொண்டு ஒவ்வொரு மனிதனுடைய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வைத்து பிரச்சனைகளோடு நாங்கள் வாழ்ந்து நானும் என்னுடைய குடும்பமும் எனது பிள்ளை என்ற நிலைப்பாட்டோடு நாங்கள் வாழ்வோமையானால் எங்களுடைய முன்னோர்கள் அழகான முறையில் ஒரு கட்டமைப்பை எங்களுடைய கிராமத்திலே ஏற்படுத்திவிட்டு சென்றிருக்கிறார்கள். இந்த கிராமத்திலே அழகான உலமாக்கள் அறிஞர்கள் செல்வாக்குள்ளவர்கள் பணம் படைத்தவர்கள் அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் எல்லா துறை சார்ந்தவர்கள் நல்ல வீரமானவர்கள் எல்லா துறை சார்ந்த மக்கள் இருக்கின்ற பொழுது நம்முடைய இந்த கட்டமைப்பை சரியான முறையிலே உருவாக்கி ஒன்றுபட்டு ஐக்கியப்பட்டு இந்த நிலையோடு இந்த பைத்துல் மால் சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்குவோமே. ஆனால் நாங்கள் ஒரு பள்ளியிலே ஒரு லோனை கொடுக்கின்ற பொழுது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒரு மனிதனுக்கு 50,000 ரூபாய் அல்லது ஒரு 30,000 ரூபாய் என்று ஒரு வரையறை செய்து கொடுக்கின்ற பொழுது அவரும் நாங்கள் ஒப்பந்தம் செய்ய போகிறோம். நீங்கள் ஒரு 6 மாதத்துக்குள் எங்களுக்கு ஒப்படைக்க வேண்டும் அல்லது ஒரு வருடத்துக்குள் கொடுக்க வேண்டும். நீங்கள் 5 மணி நேரம் பள்ளிவாசலுக்கு நீங்கள் சொல்ல வேணும். உங்களுடைய ஊட்டியில் உள்ளவர்கள் குர்ஆனை ஓத வேணும். உங்களுடைய ஊட்டியில் உள்ளவர்கள் தொழுகை கடைபிடிக்கணும். இவ்வாறு பள்ளி புத்தகத்தோடு ஒப்பந்தத்தை செய்து அந்த கடனை மேற்கொள்கின்ற பொழுது அந்த குடும்பம் அல்லாஹுடைய மார்க்கத்தின் படி வாழக்கூடிய ஒரு குடும்பமாக வாழ்கின்றது. அந்த சுபிசமான ஒளிமயமான நிலைமையை நாங்கள் குறைந்த ஒரு 10 குடும்பத்துக்கு அல்லது 20 குடும்பத்துக்கு நாங்கள் ஏற்படுத்துவோமையானால் அதனுடைய நன்மைகள் சொல்ல முடியுமா? மேலே நான் ஓதி காட்டின ஆயத்தில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எனவே யார் யாரெல்லாம் பிறருக்காக வேண்டி மக்களுக்காக வேண்டி உம்மத்துக்காக வேண்டி கஷ்டப்படுவோமோ நிச்சயமாக அதுக்குரிய அபரிதமான கூலிகளை நமக்கு ஏற்படுத்துவோம் என்பது சந்தேகமில்லை. பக்கத்து கிராமத்திலே யாராவது மூத்தா போனா அவங்களுடைய 5 ஏக்கர் காணினா 1/2 ஏக்கர் காணிய அவங்க வசியத்துமாக எழுதிவிட்டு மூத்தா போறாங்க. பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள கிராமத்தில் தொடர்ந்து 4 மாசம் நடக்குது. 1/2 ஏக்கர் காணிய 1/2 ஏக்கர் காணிய
பள்ளிவாசலுக்கு எழுதிவிட்டு மௌத்தாகின்றார்கள். எவ்வளவு ஒரு சிறப்பான செயல் செய்கிறாங்க. ஏன் எமது கடமுறையில் செய்ய முடியாது? எனவே மேலான சகோதரிகளே, பெரியார்களே, கடைசியாக ஒரு ஆயத்தை ஓதி என்னுடைய பிரசங்கத்தை முடித்துக் கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை மறுமையினாலே ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் சில விடயங்களிலே சந்தேகம் கொள்வது மிகவும் பயங்கரமான பாவமாக இருக்கிறது. எனவே வலா தஜஸ்ஸு, உங்களுடைய குற்றங்களை துருவி துருவி ஆராயாதீர்கள். இன்னமல் மோமீனூன இஹ்வா, அல்லாஹுடைய கலாமை ரப்பாக ஏற்றிருக்கின்ற முஸ்லிம்களாகிய மோமீன்களாகிய மோமீன்கள் அனைவருமே சகோதரர்கள். உங்களுடைய சகோதரத்துவத்தை சமாதானமான முறையிலே ஐக்கியப்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹு அல்லாஹுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். எனவே வலா தஜஸ்ஸு, உங்களுடைய குற்றங்களை துருவி துருவி ஆராயாதீர்கள். உங்களை சிலர் இன்னும் சிலரை பற்றி புறான் பேசாதீர்கள். உங்களுடைய சகோதரன் மௌத்தா போனதுக்கு பிறகு அவருடைய மாமிசத்தை நீங்கள் சாப்பிடுவீர்களா? அதை நீங்கள் முற்றுமுழுதாக விருப்பீர்கள். உயிரோடு இருக்கின்ற பொழுது உங்களுடைய சகோதரனுடைய குறைகளை புறமாக பேசுகின்ற பொழுது நீங்கள் புறம் பேசப்படக்கூடியவருடைய நன்மைகள் எல்லாம், யாரை பற்றி நீங்கள் புறம் பேசினீங்களோ அவர்களுக்கு வழங்கப்பட்டு அவருடைய பாவம் எல்லாம் புறம் பேசிய மனிதர்கள் எழுதப்படுகின்றது. எவ்வளவு பெரிய குற்றம்! எனவே மேலான சகோதரிகளை, பெரியார்களே, இப்பொழுது நவீன யுகம், ஒரு கம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு சாதனங்கள் விரிவாக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருந்தாலும் கூட, அந்த காலத்திலே குர்ஆனோடு ஹதீஸோடு தொடர்பில்லாத மக்கள் காணப்பட்டாலும் மற்ற மனிதர்களுடைய குறைகளை பிரச்சனைகளை துருவி துருவி ஆராயாமல் அவருடைய பாடும் அவருடைய வேலையுமாக இருந்தார்கள். ஆனால் இன்று வாட்ஸ்அப் குரூப் என்று ஆரம்பித்து விட்டு வெவ்வேறு விதமான தலையங்கத்தை கொடுத்து அந்த தலையங்கத்தின் மூலமான வாட்ஸ்அப்பிலே ஒரு சகோதரனுடைய மனதை புண்படுத்தி இன்னொரு சகோதரை பற்றி, இன்னாரை பற்றி, அன்னாரை பற்றி, அது சமூக ரீதியாக அல்லது அரசியல் ரீதியாக அல்லது வேறு பிரதிநிதியாக இவ்வாறான முறையிலே துருவி துருவி ஆராய்ந்து பிரச்சனைகளை சொல்லிக்கொண்டு இவ்வாறு வாழ்ந்து ஒருவருடைய உள்ளங்கள் வேறுபட்டு செல்லுகின்ற பொழுது அல்லாஹுடைய உதவிக்குரியவர்களாக, அல்லாஹுடைய அருளுக்குரியவர்களாக, அல்லாஹுடைய ரஹமத்துக்குரியவர்களாக எம்மால் ஆக முடியுமா என்று சிந்தனை செய்வார்கள். சூரத்தில் குஜராத்திலே முஸ்லீம்கள் மூமிகள் எந்த அளவுக்கு ஐக்கியத்தோடு சகோதரத்தோடு வாழ வேண்டும் என்று திட்ட தெளிவாக விரிவான முறையில் எல்லாம் சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். எனவே மேலானவர்களே, இந்த வாட்ஸ்அப்பிலே நம்முடைய கடமை, வயது போன நம்முடைய கடமை, நம்மை எதிர்நோக்குகின்ற இளைஞர்களை, எதிர்கால சமுதாயத்தை அவர்களுக்கு வழிகாட்டி நல்ல விடயங்களை முன்மாதிரியாக அவர்களுக்கு கொடுத்து விட்டு நாங்கள் மண்ணறைக்கு செல்வோமையானால், நாங்கள் மண்ணறைக்கு சென்று பல வருடங்கள் சென்றாலும் நல்லதை செய்தார் அல்லாஹ் அவருடைய கபரை விசாலமாக்குவானாக என்று துவா செய்வார்கள். அதற்கு மாறாக சமூகத்திலே பிரச்சனைகளை குழப்பங்களை ஏற்படுத்திக் கொண்டு உலகத்திலே வாழ்ந்து நாங்கள் மௌத்தாகி மண்ணறைக்கு சென்றாலும் கூட, அப்பா அவன் சென்று விட்டான், உள்ளகாலம் எல்லாம் பிரச்சனை ஏற்படுத்திக் கொண்டிருந்தவன் சென்று விட்டான், அவன் மன்னான், அவர் மீது அவர் சாவு விட்டு திட்டுவாரே ஒழிய அல்லாஹுடைய ரஹமத்து அல்லாஹுடைய பாவங்களை மன்னிப்பான் சொல்ல மாட்டார்கள். எனவே அப்படியான சூழலை உருவாக்காமல் நாங்கள் வாழுகின்ற பொழுது பிறருக்கு உதவி ஒத்தாசை புரியக்கூடியவர்களாக, சமூகத்திலே நல்லதை ஏவக்கூடியவர்களாக இவ்வாறான முறையிலே நாங்கள் வாழ்ந்துவிட்டு மன்னரை நாங்கள் அடைவோமையானால், வாழ்ந்துவிட்டு மன்னரைக்கு செல்கின்ற அந்த சக்கராத்துடைய வேலையிலும் கூட சிரித்த முகத்தோடு களிமாவை முடிந்தவர்களாக, சொர்க்கத்துள்ள கண்கொள்ளா காட்சியை பார்த்தவர்களாக நாங்கள் எங்களுடைய உயிர் இன்ஷா அல்லாஹ் எங்களை விட்டு பிரியும். அவ்வாறு இல்லாமல் மேலே சொன்ன முறைப்படி வாழ்ந்தவர்கள் அவர்கள் சக்கராத்துடைய ஹாலிலே என்ன கஷ்டப்பட்டு மிகவும் மிக வேதனையோடு வருத்தத்தோடு அவர்கள் சிரித்த முகத்தோடு இல்லாமல் அழுத முகத்தோடு கரடுமுடனான காட்சிகளை எல்லாம், நரகத்துடைய காட்சிகள் எல்லாம் பார்த்தவர்களாக சென்றவர்களுடைய வரலாறுகளையும் நாங்கள் சொல்லலாம். எனவே மேலான சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலால் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு நிலைமைகளையும் பிரித்து பிரித்து சொல்லி காட்டிக் கொண்டிருக்கிறான். எனவே நாங்கள் இந்த அல்லாஹுடைய இந்த கனமூல் என்று சொல்லக்கூடிய இந்த மாபெரிய ஒரு கிராமத்திலே எட்டு பள்ளி வாசல்கள், 1800 அதிகமான குடும்பங்கள் வாழ்கின்ற எம்முடைய கிராமத்திலே மேலான மாணவியர் சொன்னது போல நீங்கள் சகோதரனுடைய பிரச்சனைகளை இனங்காணுங்கள், நோய் விசாரிக்க செல்லுங்கள், அவருடைய பிரச்சனையை தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று ரசூல் சல்லா சொன்னது போல, அல்லாஹுடைய கலாமிலே திட்ட தெளிவாக சொன்னது போல, இந்த பைத்துல் மால் சிஸ்டத்தை, இந்த சதக்காவுடைய சிஸ்டத்தை நாங்கள் உருவாக்குவதற்கு இந்த உலமா சபையுடைய உறுப்பினர்கள், இந்த பொது சபையில் உள்ள உறுப்பினர்கள், இளைஞர் சபையில் உறுப்பினர்கள், நிர்வாக சபையில் உறுப்பினர்கள் உங்களுடைய மன வைத்து ஒரு அர்ப்பணிப்போடு, தியாகத்தோடு இந்த உயர்தரமான
உன்னதமான அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய ரஹமத்தை எமக்கு ஈட்டி தரக்கூடிய இந்த செயல்பாடுகளிலே நேரங்காலத்தை ஒதுக்கி நான் இதில் வர வேண்டும், இதை நாங்கள் பங்களிப்பு செய்ய வேண்டும். இதன் பங்களிப்பு செய்வதன் மூலமாக அல்லாஹுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், அல்லாஹுடைய அன்பு கிடைக்கும், அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் என்ற நோக்கத்தோடு பிரச்சனைகளை பிரச்சனையாக வைத்துக் கொண்டு அதை விமர்சனம் பண்ணிக்கொண்டு வியாக்கியானம் பண்ணிக்கொண்டு கடைக்கு கடை, தெருவுக்கு தெரு, வாட்ஸ்அப்பிலும் இமெயிலும் பேசிக் கொண்டிருக்காமல் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் நல்ல விடயங்கள், அதிகமான விடயங்கள் வைத்திருக்கிறார். சில சில குறைபாடு இருக்கத்தான் செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் சிறு சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். மதீனா வாசிகள் போல வாழுங்கள். மேலானவர்களே, மதீனா வாசிகளை போல நாங்கள் வாழ்வோம் இன்ஷா அல்லா. மனிதனுடைய நிறைகளை பார்ப்போம். அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல தன்மை என்ன அதை பார்ப்போம், அந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட தன்மை என்ன அதை பார்க்க வேணாம். அது நமக்கு தேவை இல்லை. அது அல்லாஹ்வுக்கும் ரப்புக்கும் அவனுக்கும் உள்ள விஷயம். அதுக்குரிய கூலிகள் அல்லாஹ் கொடுப்பான். அந்த மனிதன் இருக்கிற நல்ல விஷயத்தை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் கட்சி ரீதியாக அல்லது ஒரு கூட்டம், ஒரு அமைப்பு ரீதியாக அல்லது இயக்கம் ரீதியாக வேறு ரீதியாக எந்த ரீதியாகவும் நாங்கள் பிளவுபட மாட்டோம், பிரிவுபட மாட்டோம். பிளவுபடாமல், பிரிவுபடாமல் ஒற்றுமையாக, ஐக்கியமாக இஸ்லாமிய கட்டமைப்பை, அல்லாஹுடைய கட்டமைப்பை, இந்த மேலான தீனுடைய கட்டமைப்பை, மேலான மாணவியுடைய கட்டமைப்பை, தாவீனுடைய கட்டமைப்பை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய கட்டமைப்பை, இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துடைய கட்டமைப்பை இந்த கனமுலை கிராமத்திலே உருவாக்குவதற்கு யார் யாரெல்லாம் முன்வந்து பாடுபடுகிறார்களோ, இந்த வேலையை செய்வதற்காக ஜாசுகிறார்களோ, நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய ரஹமத்துக்கு பாத்திரமானவர்களாக நாங்கள் ஆகுவோம் என்பதில் அனைவரும் சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹுடைய இந்த மேலான் தீன் வாழ வேண்டும், நாங்கள் ஹயாத்தாக வேண்டும். நாங்கள் புன்முறுவல் பூத்தவர்களாக ஒருவருக்கொருவர் ஏழை, பணக்காரன், கஷ்டமானவன் என்று பார்க்காமல் எல்லோருடைய சுகதுக்கங்களிலும், கஷ்டத்திலும், நஷ்டத்திலும் பங்காளிகளாக, பங்கு கொள்ளக்கூடியவர்களாக நல்ல விடயங்களை செய்யுகின்ற பொழுது அதுல இப்படி இருக்குமோ, அது அப்படி இருக்குமோ, இதை இப்படி செஞ்சு இப்படி செய்வாங்களோ, அது அப்படி செஞ்சா இப்படி செய்வாங்களோ அப்படின்னா பார்க்காதீங்க. நேர சிந்திங்க, பாசிட்டிவா சிந்திக்காதீங்க, நெகட்டிவா சிந்திக்காதீங்க, பாசிட்டிவா சிந்திங்க. நல்லதா நடக்கட்டும், நல்லதுதான் நடக்கணும் அப்படின்னு நல்லட வைங்க. மேலானவர்களே, சகோதரர்களே, கடந்த கால தவறுகளை எல்லாம் விட்டு விடுவோம். எதிர்காலத்திலே நான் பேசக்கூடிய விடயம் எனக்கு சேர்ந்துதான். எதிர்காலத்திலே நாம் எல்லோரும் ஒருதாய் பெற்ற பிள்ளைகளாக பிரச்சனைகளை இனங்கண்டு, குறைகளை பேசிக்கொண்டு காலத்தை வீணாக்காமல் எம்முடைய எதிர்கால இளைஞர்கள், கடந்த கால இளைஞர்கள் ஒரு கட்டமைப்பிலே ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள். இப்பொழுது 5 வருட 10 வருட காலமாக உள்ள இளைஞர்கள் மிகவும் மரியாதை இல்லாமல், சின்னவர்கள் மீது இரக்கம் காட்டாமல், பெரியவர்களுக்கு மீது மரியாதை செய்யாமல், அவர்கள் தாண்டித்தனமான முறையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் ஒழுக்க உள்ளவர்களாக, நட்புள்ளவர்களாக மாற்றுவது எம்முடைய முன்னோர்கள், எம்முடைய பெரியவர்கள், இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பிரியார்களுடைய மேலான கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே கடமையாக உணர்ந்து மன் அரஃப நஃப்ஸஹு அரஃப ரப்பா, தன்னை அறிந்தவன் இறைவனை அறிவான், தன்னை அறிந்தவன் இறைவனை அறிவான். தன்னுடைய மனச்சாட்சியை கை வைத்து பாருங்கள். நான் செய்வது சரியா, நான் செய்வது சரியான முறையை செய்து கொண்டிருக்கிறானா என்று தன்னுடைய மனசிலே மனச்சாட்சியை கை வைத்து நாம் பார்ப்போமையானால் இறைவனை கண்டுகொள்வான், இறைவனை அறிந்து கொள்வான், இறைவனை புரிந்து கொள்வான், இவனுடைய வல்லமைகளை புரிந்து கொள்வான், அவனுடைய சக்திகளை, வல்லமைகளை புரிந்து கொள்வான். அவ்வாறு புரிந்து கொண்டு அவரவருடைய மனச்சாட்சியை உயர்ந்த நீதிமன்றமாக ஒவ்வொரு மனிதரும் ஆக்குகின்ற பொழுது போலீஸ் தேவையில்லை, கோர்ட் தேவையில்லை, வேறு பிரச்சனை தேவையில்லை, பள்ளி தேவையில்லை, யாரும் தேவையில்லை. அவர் அவருடைய மனச்சாட்சி அவரவருக்கு நீதிமன்றமாக, ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட்டாக அவருடைய மனச்சாட்சி மாறுகின்ற பொழுது நிச்சயமாக எல்லா பிரச்சனைக்கும் விடுதல் ஏற்படும் என்பது அனுகூலம் சந்தேகம் கிடையாது. எனவே அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய இந்த மேலான தீனை சுமந்திருக்கின்ற நாங்கள் இந்த தீனுடைய ஒவ்வொரு விடயங்களை மன வைத்து அர்ப்பணிப்போடு, தியாகத்தோடு, அல்லாஹுடைய மார்க்கத்துக்கான தாயிகளாக, தாவத்துடைய வேலைகள் செய்யக்கூடியவர்களாக, மேலான தீனை வாழ வைப்பதற்காக இதனுடைய வேலைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவரையும் புரிந்து கொள்வானாக. யா அல்லாஹ், எங்களுடைய தவறுகளை மன்னித்துக் கொள்வாயாக. யா அல்லாஹ், பொது சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் ஒன்றுபட்டு ஒருதாய் பெற்ற பிள்ளைகளாக சகோதரத்துவமாக வாழ்வதற்கு அருள்புரிவாயாக. இந்த மேலான பைத்துல் மால், இந்த சதகாவுடைய வாசல், இந்த செயல்பாட்டுக்கு எல்லா ஊரிலே இருக்கக்கூடிய எல்லா மேலே சொல்ற சபைகளும், ஒவ்வொரு பள்ளி நிர்வாகிகளுடைய நிர்வாக உறுப்பினர்களும், பேசுவாங்களும் இந்த வேலைகளை முற்றுமுழுதாக செய்து முடிப்பதற்கு ஒத்துழைப்பை தரக்கூடிய மனப்பக்குவத்தை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய கிராமத்திலே உன்னுடைய மேலான தீன்படி வாழக்கூடிய தொழுகையாளிகளாக ஒவ்வொரு வீடுகளும் மாறக்கூடிய ஒவ்வொரு வீடுகளிலுமே ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 2 ஜூஸு குரான், 1 ஜூஸு குரான் ஓதக்கூடிய வீடுகளாக எங்களுடைய வீடுகளை எல்லாம் நீ ஆக்கிவிடுவாயாக. எங்களுடைய துவாக்களை கபூல் செய்து கொள்வாயாக. ஆமீன், ஆமீன், ஆமீன் யா ரப்பல்லாஹ்.